ஸோ ஹை கைஸ், இன்னைக்கான வீடியோவில் என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா, நம்ம ஃப்ரீ ஃபயரில் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண ஒரு 5 ஐடி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டார்டிங்கில் ஒரு 5 பிளேயர்ஸ் விளையாடிருப்பாங்கள்ல, அவங்க யார் யார், அவங்களோட ஐடி என்னென்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்னடா பாதி பேர் கேம் விட்டே போயிருப்பாங்க அப்படிலாம் நினச்சிங்கன்னா, சீரியஸாக இதில் இருக்கிற ஒரு பிளேயரோட ஐடியும் அந்த அளவுக்கு வேற லெவலுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் வந்து வேறு எந்த வீடியோக்குமே ஃபுல்லாக பாருங்கலாம் சொல்ல மாட்டேன். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக ஒரே ஒரு டைம் மட்டும் கடைசி வர பாருங்கள், நீங்களே அசந்து போயிடுவீங்க. ஓகேவா? சும்மா சாதாரணமாக மறந்துடாதீங்க, இன்னொரு 50 ஃபாலோவர்ஸ் தான் தேவை அப்படின்னு நினைக்கிறேன் 7K. ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க. ஒரே ஒரு டைம் மட்டும் இன்ஸ்டாவில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க இந்த வீடியோ அப்படியே யாராச்சும் ஒன்று லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஐடி என்னதுரா அப்படின்னீங்கன்னா, இந்த ஐடி வந்து ஒரு சிங்கப்பூர் சர்வரோட ஐடி. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரீ ஃபயர்லேயே கிரியேட் பண்ண ஐடி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த ஐடி பேர் ஹாரோல்ட் அப்படின்னு இருக்கு. அண்டு இந்த ஐடியோட பேட்ச் பாருங்களேன், எல்லா சீசனும் எலைட் பாஸ் போட்டிருக்கோம் ஆனால் கேமே விளாட மாட்டோம், வெறும் பிரான்ஸ்லேயே தான் இருக்குது. ஒரே ஒரு மேட்ச் கூட விளாடல இந்த சீசனும் சரி, எந்த சீசனுமே ஒரு மேட்சும் விளாடல. ஆனால் 42 லெவலு, புதுசாக எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கான். ஈவோகன்னு இப்போ வந்து ஃபேடட் வீல் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் வாங்கியிருக்கான், ஆனால் எந்த மேட்சும் விளாடல. லைஃப் டைமில் மட்டும் சோலோவில் ஒரு 200 மேட்ச் ஆடிருக்கான். பேட்சை பாருங்கள், எல்லா பேட்சும் 550 பேட்சு, 1000 பேட்சு, 3-4 சீசன் கிட்ட வெறும் 1000 பேட்ச் வாங்கி வச்சுருக்கான். இவன் தான் நம்ம ஃப்ரீ ஃபயர்லேயே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு பிளேயர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முதல் பிளேயரோட ஐடி எப்படி இருக்கும்டா அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சுருந்தீங்கன்னா, இதுதான் நம்ம ஃப்ரீ ஃபயரோட முதல் பிளேயரோட ஐடி. அவனோட பேர் ஹாரோல்ட் அப்படின்னு. இவன் வந்து ஒரு சிங்கப்பூர் சர்வரோட பிளேயர். ஓகேவா? அது வந்து சிங்கப்பூர் சர்வரில் மாறி போயிட்டானா இல்லைனா சிங்கப்பூர் சர்வரே தானான்னு தெரில. அதே மாதிரி வாங்க நம்முடைய செகண்ட் ஐடிக்குள்ளே போவோம். ஸோ செகண்ட் ஐடி என்னதுரா அப்படின்னீங்கன்னா, இதுதான் நம்ம ஃப்ரீ ஃபயர்லேயே ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ரெண்டாவது ஐடி. இதுவும் வந்து சிங்கப்பூர் சர்வரில் தான் இருக்குது. ஸோ இவரோடையும் எலைட் பாருங்களேன், விளாடுறதே கிடையாது கேம், அதே 1000 தான் இருக்குது ரேங்க் பாயிண்ட்ஸு. ஆனால் வந்து எலைட் மட்டும் எல்லா சீசனும் போட்டுடுறாரு. ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் சொல்லுவீங்க, ப்ரோ அவர் வந்து வேற ஒரு சர்வராக இருப்பார், ப்ரோ வேற ஒரு சர்வராக இருக்கிறதுனால அவரோட மேட்சஸ்லாம் நமக்கு வந்து காட்டலையாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, அவர் வந்து வேற ஒரு சர்வரில் விளாடுறாருன்னே இருக்கட்டும், வேற ஒரு சர்வரில் விளாண்டா நம்மளுக்கு அவர் ஐடி ஓப்பனே ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ நான் வந்து கடைசியாக ஒரு ஐடி காட்டுறேன், அது வந்து ஓப்பனே ஆகாது. அப்படி ஓப்பன் ஆகாமல் இருந்தால் அவர் வந்து வேற ஒரு சர்வரில் விளையாடுறதா அர்த்தம். மற்றபடி வந்து அவர் வந்து நம்மளோட சிங்கப்பூர் சர்வரில் தான் விளையாடுறாருங்கிறது கன்ஃபார்ம். ஆனால் எதனால் வந்து மேட்சஸ் விளையாடுறதில்ல அப்படின்னு தெரியல. அண்டு கில்டு பேர் வந்து ஃப்ரீ ஃபயர் HQ அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் எது வந்து உண்மை எது வந்து போய் அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து ஆப்வியஸாக தெரில. ஆனால் இந்த மாதிரி ஐடிலாம் வந்து எதனால் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ வெறும் எலையிட்டு ப்ரீ ஆர்டர் மட்டும் போடுவார் போல. ஸோ ஒரு 50 51 பேட்ச் அவ்வளோதான் பாதி சீசன் இருக்குது. ஒரே ஒரு சீசன் மட்டும் நடுவில் 230 பேட்ச். ஓகேவா? ஸோ வாங்க நம்முடைய தேர்ட் ஐடி பக்கம் போவோம். ஸோ இது ஒரு மீனா சர்வரோட ஐடி. அண்ட் இந்த ஐடியை நீங்கள் பார்த்தக்கப்புறம் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க, இப்படிலாம் ஒரு ஐடி இருக்குமாடா அப்படின்னு. இவன் பேர் கீ அப்படின்னு. சரி பார்க்க தான் ஒன்றுமே இல்லையடா, எல்லாம் நார்மலாக இருக்கே அப்படின்னீங்கன்னா, இவனோட ஓவர் வியூ பாருங்கள், ஆல்மோஸ்ட் 3 சோலோன்னு தான் காட்டுது. அண்டு எல்லாத்துலேயும் 26 கில்லு 5 வின்னு 33 கில்லு, 26 கேமு 5 வின்னு 33 கில்லு. அண்டு சோலோவை தவிர இதில் வேறு எதுவுமே காட்ட மாட்டேங்குது. இது ஒரு பக்கா இல்லைனா இவன் ஏதாச்சும் ஹேக்கரா, ஒரு கருமமும் புரியல. லைட்டாக ரீஃப்ரெஷ் பண்ணால் திருப்பி சோலோ டுவோ ஸ்குவாட்னு வருது. ஓகேவா? ஸோ ஒரு டைம் தானே பக் ஆகும். நான் இப்போ வந்து வெளில போயிட்டு திருப்பி உள்ளே வரேன், திருப்பி ஆனால் இதே பக் வருது. எதனால் அப்படின்னு சத்தியமாக தெரில. சோலோ 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 அப்படின்னு காட்டுது. கீழே வந்து 26 5 கில்லு, ஐயோ 26
ஆறு மேட்ச்ல 5 பூயா 33 கில்ல இதேதான் காட்டுது. ஸோ சரிடா, இந்த ஒரு ஐடிக்கு தான் இந்த மாதிரி காட்டும் போல. சரி, இது ஒரு மிஸ்டீரியஸ் ஐடியாவே இருக்கட்டும், நம்ம வந்து 4th ஐடிக்கு போவோம் அப்படின்னு 4th பிளேயரையும் நான் வந்து கண்டுபிடிச்சேன். இவங்கெல்லாம் யாரு? நம்ம கேம் ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிச்ச 5 பிளேயர்ஸ், ஓகேவா? இவன் வந்து ஒரு 3rd பிளேயர். சரி விடுங்கடா, நம்ம வந்து 4th பிளேயருக்கு போவோம் அப்படின்னு 4th பிளேயரும் போய் அடிச்சு பார்த்தேன். ஸோ இப்போ வந்து 4th பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு மேலே நீங்கள் அசந்து போயிடுவீங்க. கீகி 2, அவன் வந்து கீகி 1 மேல் காஸ்டியூம் வச்சிருந்தான், இவன் வந்து கீகி 2 ஃபீமேல் காஸ்டியூம் வச்சிருக்கான். இவனுக்கும் சேம் இஷ்யூ, எல்லா மேட்சும் சோலோன்னு காட்டுது. சேம் அதே நம்பர்ஸ், 26 கேமில் 5 வின்னு 33 கில்லு, 26 கேமில் 5 வின்னு 33 கில்லு. ஆனால் சோலோ மட்டும்தான் காட்டுது, மற்றபடி டூஓ ஸ்குவாடு எதுவுமே காட்ட மாட்டேங்குது. எதனால் அப்படின்னு சத்தியமாக தெரியல. இது ஒரு பக்கா இல்லை இது என்ன கருமாந்திரம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதை மட்டும். ஸோ இது வந்து சீரியஸாக ஒரு வேற லெவலுக்கு ஒரு மிஸ்டீரியஸான ஐடியா அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேர் இந்த மாதிரி ஐடிஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க? ஸோ நான் வந்து சத்தியமாக பார்த்ததில்ல, இதுதான் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு சில ஐடிஸே நோட் பண்ணுறது. அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் ஸ்டார்டிங்கில் இவங்களும் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஐடிஸ், ஓகேவா? ஸோ இது வரைக்கும் தான் என்னால் சர்வர் கண்டுபிடிக்க முடிஞ்சு. அதாவது ஃபஸ்ட்டு 4 ஐடி வரைக்கும் தான், 2 சர்வர் சிங்கப்பூர் சர்வர்லேயும் 2 ஐடி வந்து மீனா சர்வர்லேயும் இருக்குது. ஆனால் ஒரு 5th பிளேயர்னு ஒருத்தன் இருக்கான், ஓகேவா? அவனோட சர்வரையே என்னால் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் நான் வந்து அவனோட ஐடியை மட்டும் கண்டுபிடிச்சேன். உங்களால் அவனோட சர்வரை போய் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நான் வந்து எல்லா சர்வர்லயும் மோஸ்ட்லி தேடிட்டேன், சிங்கப்பூர் சர்வரு, மீனா சர்வரு, வியட்நாம் சர்வரு, மலேசியன் சர்வரு, எல்லா சர்வர்லயும் தேடிட்டேன். உங்களுக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதுதான் வந்து நம்ம சர்வர், ஓகேவா? சோ நம்ம சர்வர்ல போயே நான் வந்து 5th பிளேயரோட ஐடியை ஜஸ்ட் அடிச்சு எடுத்து வச்சிட்டேன். சோ இவன் வந்து வேற ஒரு சர்வர் அப்படிங்கறதுனால நமக்கு வந்து ஐடிக்கு உள்ளே போகல, ஓகேவா? ஆனா லெவல் 1 கார்டு தெரியுமா, அது வந்து கண்டிப்பா பக், இவன் வந்து வேற ஏதோ ஒரு லெவல்ல இருப்பான். சோ நம்ம வந்து வேற ஒரு சர்வர்ல போய் இவனோட ஐடி அடிச்சு பார்த்தா கண்டிப்பா ஒரு ஒரிஜினல் லெவல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு இவன் வந்து எந்த சர்வரோட பிளேயர் அப்படின்னு தெரிஞ்சா அதை வந்து கண்டிப்பா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சப்போஸ் நீங்க வந்து சொல்ற சர்வர் கரெக்டா இருந்துச்சுன்னா நான் அங்க போய் கூட சர்ச் பண்ணி பாக்குறேன். சோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சா கண்டிப்பா எவ்வளவு பேருக்கு தெரியுதோ இதை மட்டும் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை, ஓகேவா? சோ இதெல்லாம் தான் நான் இந்த வீடியோல மெயினா காட்டணும் அப்படின்னு நினைச்சேன். எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ வேற யாருமே போட்டது கிடையாது, எந்த இடத்துலயும் யாருமே இந்த வீடியோ வந்து போட்டது கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். சோ அந்த அளவுக்கு ஒரு சில ரேரஸ்ட் ஐடி அண்ட் நம்ம ஃப்ரீ ஃபயர் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் 5 பிளேயர்ஸ் இவங்க தான், ஓகேவா? ஸோ நம்மளோட ஃப்ரீ ஃபயரை ஸ்டார்ட் பண்ண முதல் 5 பிளேயர்ஸோட ஐடி இந்த வீடியோவில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி அது வந்து முதல் ஐடி அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் போய் கூட அடிச்சு பாருங்க. 1 அப்புறம் 60, அப்புறம் ஏதோ ஒரு நம்பர், ஓகேவா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃப்ரீ ஃபயரில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நம்பர். ஸோ 1 அப்புறம் ஒரு 60 போட்டு 101 போட்டிங்கன்னா அதுதான் நம்மளோட ஃப்ரீ ஃபயரோட ஃபர்ஸ்ட் ஐடி. அதே மாதிரி 2, 3, 4, 5 போட்டுக்கிட்டே வந்து நம்மளோட ஐடி வரைக்கும் நீங்கள் வந்து எல்லார் ஐடியும் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ நம்மலாம் வந்து நான் வந்து 600,000 பிளேயர், 600,000 பேர் டவுன்லோட் பண்ணக்கப்புறம் தான் நான் அந்த கேம் வந்து டவுன்லோட் பண்ணி கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா என்னோட ஐடி வந்து 6 ஆரம்பிக்கும், 6 ஆரம்பிச்சு ஒரு 7 நம்பர் கிட்ட இருக்கும். ஸோ டோட்டலாக 8 நம்பர் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் உங்களோட ஐடி, ஒரு சில பேருக்கு 9 நம்பர் போயிருக்கும், அவங்கலாம் வந்து அந்த ஒரு 1,000,000 பேரை தாண்டி இருக்கிறவங்களுக்கு 9 நம்பர் போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றிலாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் இந்த வீடியோவில் மெயினாக சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு டைம் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும் அதையும் தட்டி விட்டுருங்க. அண்ட் இன்ஸ்டால எப்பயும் போல ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. டிஜிபி கண்டால்ஃபன் இன்ஸ்டால அடிச்சிங்கனாலே வரும். ஸோ இன்ஸ்டால கண்டிப்பாக ஒரே ஒரு டைம் மட்டும் ஃபாலோ பண்ணிடுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேறு எதுவுமே பெருசாக கிடையாது கைஸ், இன்னைக்கான வீடியோ கால் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.